வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே ஹெல்த்தியான கிறிஸ்பியான கம்பு தோசை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க நம்ம அவினாஷி அம்மனீஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு டம்ளர் கம்பு எடுத்துருக்குறேங்க. அதே டம்ளரில் மூணு டம்ளர் புழுங்கரிசி எடுத்துருக்குறேங்க. எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. அது கூட அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்குறேங்க. இதெல்லாமே ஒரே பாத்திரத்தில் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடலாங்க, நல்லா கழிஞ்சு எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேங்க. வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப நான் 5 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. பூண்டு ஒரு கட்டை, கருவேப்பந்தலை ஒரு கைப்பிடி, சீரகம் 2 டீஸ்பூனுங்க. இதை எல்லாமே நம்ம இந்த மாவு அரிசி ஆட்டுறப்ப, கம்பு ஆட்டுறப்ப நம்ம அது கூட சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. உங்கள் ஏன்னா கிரைண்டர் வந்து ஒவ்வொரு கிரைண்டர் வந்து கரெக்டாக அறப்படாதுங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா அறப்பட்டுருச்சு. லைட்டாக தண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம தோசை பதத்துக்கு இருந்தால் போதும், அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். ரொம்பவுமே தண்ணியாகவும் போயிடக்கூடாது, கெட்டியாகவும் போயிடக்கூடாதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அறப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தே நம்ம எடுத்துக்கலாங்க, வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்பு மாவு ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இது தோசை சுடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம தோசை சுட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பந்தலை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்திக்கலாங்க. அப்படி பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாயெல்லாம் சேர்த்தி தோசை சுடுறப்ப இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஒரு தோசைக்கல்லில் நம்ம இந்த மாவை ஊற்றிடலாங்க. இது ரொம்பவுமே மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மொறு மொறுன்னு வந்திருக்குதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சத்தான கம்பு தோசை ரெடி.